இந்த இம்பார்ட்டண்ட்டான ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக் ஆப்ரேட்டர் இருக்கு, நான் அதையும் ஜஸ்ட் நான் ஒன்று சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இந்த இதில் இருக்கிற வந்துட்டு ஒரு ஃபோர் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி ரியாக்ட்லேயே ஆகட்டும், ஜாவாஸ்கிரிப்ட், எனி ப்ராஜெக்டில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பேசிக்காக யூஐ பார்ட்டில் ஃப்ரண்டில் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ யூஸ் பண்ணுவீங்க. ஸோ தட் எஸ் ஆப்ரேட்டர்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ பேசிக்கலி சேம் ஃபோல்டர் ஆப்ரேட்டர்ஸ் .js. Oops. I'm sorry guys. Operator.js. So, na simple operator first solera. So, console log result. So, na result on the mala declare panigra. ஸோ இது எவ்வளோ நாள் தான் கான்ஸ்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் லெட் யூஸ் பண்ணலாம். ரிசல்ட் ஈக்குவல்ஸ் 1 star 1 1 star 2. ஓகே, பேசிக் இந்த ஆப்ரேட்டர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நாட் இஃப் எல்ஸ் ஆப்ரேட்டர் ஸ்டார் ஜேஸ். ஸோ 2 இது வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ண யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ். சே தென் டூ ப்ளஸ் ப்ளஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கூட்டும். தென் மைனஸ், ஸோ டிவைட். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தட் லிட்டரலி சிம்பிள். ஸோ நான் இதுக்கு டெமோ காட்டிடுறேன். ஸோ தட் 2 divided by 1 divided by 2 இது வந்துட்டு 1 வரும். ஸோ தட் அது டிஸ்பிளே ஆகுது. தட்ஸ் இட். இதே மாதிரி ஜஸ்ட் டிவைட் ஆப்ரேட்டரும் இருக்குது. ஸோ அதையும் போட்டு பார்த்துடலாம். தட்ஸ் இட். ஓகே, 0.5 divide panna 0.5, so that so confuse aanchuna just 10 2. oops, adhigama confuse pantrano, so that naane confuse aita. So now let's see 2. ipo vandu 10 divided by 2 vandu 2 in the operator vandu basically divide panni en answer varudha adha kudukum. இது பேசிக்கலி என்ன பண்ணோம்னா என்ன மீதி வருதோ அதை கொடுக்கும். ஸோ தட் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட். தென் நெக்ஸ்ட் இனிதான் நம்ம மெயின் ஆப்ரேட்டர்ஸ்குள்ளே வரலாம். ஆண்ட் ஆப்ரேட்டர். பேசிக்கலி ஆண்ட் ஆப்ரேட்டர் எதுக்கு அப்படின்னா ட்ரூவா அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வந்துட்டு போன வீடியோலேயே பார்த்தோம். பேசிக்கலி ரிசல்ட்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் மேலே ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறேன். லெட் condition equals என்ன வைக்கலாம். ஸோ பேசிக் இதே வைப்போம், 2 greater than 1. ஸோ 2 greater than 1 வந்துட்டு ட்ரூ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கன்சோலா கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ லெட் ரிசல்ட் ஈக்குவல் டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா சந்தீப்னு டிஸ்பிளே ஆகணும். ஓகே got it. சந்தீப்னு டிஸ்பிளே ஆகுது பிகாஸ் கண்டிஷன் ட்ரூ. பேசிக்கலி 2 greater than 1 வந்துட்டு ட்ரூ ஆயிரும். தட்ஸ் இட். ஸோ நாவ் ஆண்ட் ஆப்ரேட்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப சிம்பிள். தென் இன்னொன்று இருக்குது வந்துட்டு ஆர் ஆப்ரேட்டர். ஸோ பேசிக்கலி இந்த எக்ஸாம்பிள் வச்சு ஆர் ஆப்ரேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ தட் நான் இன்னொரு இது போட்டுக்கிறேன். ஸோ ஆர் ஆப்ரேட்டர் பார்ப்போம். லெட் ரிசல்ட் இது வந்துட்டு நம்ம ஃபால்ஸ் கேஸில் வச்சுப்போம். 2 greater than 3 பேசிக்லி வந்துட்டு இது வந்துட்டு ஃபால்ஸ். ரிசல்ட் ஈக்குவல்ஸ் கண்டிஷன் ஆர் சந்தீப். ஸோ இதே என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேம் வேலையை பண்ணுவோம். எப்படி அப்படின்னா பட் இங்கே ட்ரூ ஆச்சு இதை போட்டுச்சு, பட் இங்கே ஃபால்ஸ் ஆகுது பட் இதை போட்டுச்சு. என்ன அப்படின்னா இது இல்லைன்னா இது. ஓகே, இது ட்ரூவாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா இதை தூக்கி போட்டுரும்.
ஸோ இப்படி நீங்கள் போட்டே போகலாம், நிறைய கண்டிஷன் போட்டே போகலாம். இந்த இடத்துல நான் சும்மா ஃபால்ஸ்னு ஒன்று வைக்கிறேன். ஸோ ஃபால்ஸ் பேசிக்கலி பூலியன், அதுவும் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ தட் இது தான் அவுட்புட் வந்துட்டு இது தான் வரும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, இது ட்ரூவான்னு பார்க்குது இல்லை ஃபால்ஸ், ஆர் இது ட்ரூவான்னு பார்க்குது. பேசிக்கலி நம்ம டைரெக்டாகவே இதை ஃபால்ஸ்னு கொடுத்துட்டோம், இதுவும் ஃபால்ஸ். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ ஆர் கண்டிஷன் இது இல்லைன்னா இது, இல்லைன்னா இது, இல்லைன்னா இது, அப்படி போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட்ஸ் இட், சிம்பிள். நெக்ஸ்ட் அப் ஆண்ட் முடிஞ்சு ஆர் முடிஞ்சு தென் நாட். ஸோ இதே எக்ஸாம்பிள் வச்சு நான் நாட்டையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதன் பேசிக்கலி ஃபால்ஸ் வருது. உப்ஸ், ஏன் ஃபால்ஸ் வருது? ஸோ ஓகே ஓகே ஓகே, எஸ் 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 என்ன நடக்குது அப்படின்னா, இது ஃபால்ஸ் ஆயிடுது. ஸோ இங்கேயே ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ தட் இது ஃபால்ஸ் கேஸ் காட்டுது. ஸோ தட் நான் இதை ட்ரூ கேஸ் வச்சுக்கிறேன், ட்ரூ வச்சுக்கிறேன். இப்போது வந்துட்டு சந்தீப் வருது, கிளியர் தானே? ஸோ நான் வந்துட்டு இதை நாட் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நாட் போட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும்னு பாருங்களேன். இங்கேயே ஃபெயில் ஆயிடுச்சு பேசிக்கலி. இதையே போட்டுருது, இது என்னது ஃபால்ஸ் தானே? கண்டிஷன் டூ கிரேட்டர் தென் ஒன் வந்துட்டு பேசிக்கலி ட்ரூ. ஸோ நான் இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரியும். ஸோ இது பேசிக்கலி ட்ரூ. இந்த கண்டிஷன் டூ கிரேட்டர் தென் ஒன் வந்துட்டு ட்ரூ. ஸோ இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா, அதை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றிடுது. பேசிக்கலி நாட் போட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க, நாட் இல்லாமல் பிரிண்ட் பண்ணிங்கன்னா ட்ரூ வரும். இப்போ வந்துட்டு ஃபால்ஸ். ஓகே, பேசிக்காக என்ன பண்ணுன்னா, ட்ரூவாக இருக்கிறத ஃபால்ஸ் ஆக்கும், ஃபால்ஸாக இருக்கிறத ட்ரூ ஆக்கும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ ஜஸ்ட் நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர் போன வீடியோலேயே நம்ம கிளியராக பார்த்துட்டோம். ஸோ இப்போ பேசிக்கலி இது வந்துட்டு ட்ரூ, இது ஃபால்ஸு தானே? ஸோ பேசிக்கலி இது ட்ரூ, கரெக்டாக நாட் ஆப்ரேட்டர் போட்டுப்போம். ஸோ நம்ம வந்துட்டு டெர்னரி ஆப்ரேட்டர் இங்கே போடுறோம். ஹாய் ஆர் ஹலோ அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹாய் பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா, கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ், பட் நம்ம நாட் ஆப்ரேட்டர் போட்டிருக்கோம். ஸோ இது ட்ரூ, ஸோ ஹாய் பிரிண்ட் ஆகுது. ஸோ இஃப் இது ட்ரூவாக இருந்தால் ஹாய், எல்ஸ் ஹலோ. சிம்பிள் நினைக்கிறேன். ஸோ நான் இந்த நாட்டை எடுத்து விட்டேன்னா என்ன பிரிண்ட் ஆகும்? ஃபால்ஸ் ஃபால்ஸ் கேஸ் இருக்குது. ஸோ ஃபால்ஸ் பதிலாக நான் பேசிக்கலி டூ கிரேட்டர் தென் எயிட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் இப்போ டூ கிரேட்டர் தென் எயிட்டா? எயிட் வந்துட்டு பெருசு. ஸோ இது ஃபால்ஸ் தானே? ஸோ ஃபால்ஸ். ஸோ இஃப் இது ட்ரூவான்னு பார்க்கும். ஸோ இது வந்துட்டு ஃபால்ஸ், ட்ரூ இல்லை. ஸோ தட் இதுக்கு போயிடும். தட்ஸ் இட், ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் இப்படியே வந்துட்டு செயின் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு கண்டிஷன் டூன்னு வச்சுக்கிறேன். கண்டிஷன் டூ வந்துட்டு நான் ட்ரூ வச்சுக்கிறேன், ட்ரூ கேஸ் வச்சுக்கிறேன். ஸோ இது கீழே கொண்டு போய்க்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ்? ஓகே, ஸோ ஃபால்ஸ் கேஸுக்கு வரும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபால்ஸ் கேஸில் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா அப்படின்னு பார்ப்போம். ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஹலோ போடும். அகெயின் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா சம்திங். ஓகே, பேசிக்கலி டேர்னரி ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இஃப் கேஸும் எல்ஸ் கேஸும் கொடுத்து ஆகணும். பேசிக்காக நம்ம நார்மல் இஃப் எல்ஸ் கண்டிஷன் போடுற மாதிரி இதை போட முடியாது. நான் போன வீடியோலேயே கிளியராக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ ஹலோ, ஏன் ஹலோ? கண்டிஷன் கண்டிஷன் வந்துட்டு என்ன? டூ கிரேட்டர் தென் எயிட், ஃபால்ஸ், ஃபால்ஸா? ஸோ இதுக்கு வராது, இதுக்கு போகும். கண்டிஷன் ட்ரூ, டூ என்னன்னு பார்ப்போம். டூ, டூ கிரேட்டர் தென் ஒன், ஆக்சுவலி இது ட்ரூ, ட்ரூ ஆனதுனால ஹலோ போகுது. ஸோ பேசிக்காக இங்கே நாட் போட்டிங்கன்னா என்ன நடக்கும்? ஸோ இது வந்துட்டு ட்ரூவாக இருக்குது, இப்போ ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ தட் இந்த இது தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் நாட் ஆப்ரேட்டர். தென் அண்ட் ஆப்ரேட்டர் உங்களுக்கே தெரியும். ஸோ நான் சொல்லிட்டேன், அண்ட் ட்ரூவாக இருந்தால் ஜஸ்ட் இஃப் கண்டிஷன் மாதிரி தான். ஸோ மற்ற ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் ஆஸ் சிம்பிள், ரொம்ப சிம்பிள், ரொம்ப 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 சிம்பிள் தான் ஆப்ரேட்டர்ஸ்.
ஸோ தட்ஸ் இட். ஆப்ரேட்டர் செஷன் இதோட முடிஞ்சு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸோட ஃபைனல் செஷன் லூப்பிங்கில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை பாய், சி யூ.